ஏண்டா சிந்து நீ பண்ணது உனக்கே நியாயமா இருக்கா? நான்சி அவ்ளோ தூரம் சொன்னாலேடா. கடைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்த gift எல்லாத்தையும் நமக்கு ஷேர் பண்ணி தரேன்னு சொன்னால்ல. அதுக்குள்ள எதுக்குடா அவசரப்பட்டு எடுத்த? எடுத்திருந்தீனா கூட பரவாயில்ல. அப்படி வீடு ஃபுல்லா போட்டு வச்சிருக்க. அக்கா நான் தெரியாம பண்ணிட்டேன்க்கா. அவங்க அப்பா வாங்கிட்டு வந்த gift பார்க்கணும்ங்கற ஆசையில பண்ணிட்டேன்க்கா. சிந்து நீ இந்த மாதிரி பண்றது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. எப்பவுமே பண்ணிட்டு இப்படி தான் பேசுற. நீ பண்ணின வேலையால பண்டிக்கு நான்சிக்கு எவ்வளவு பெரிய சண்டை வந்திருச்சுன்னு பாத்தியா? நீ எப்பவுமே பண்ணிட்டு சாரி சாரின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. பட் மாறவே மாட்டீங்கடா சிந்து. நான்சி அங்க அப்பா நம்ம எல்லாத்துக்கும் ஏதோ ஸ்பெஷல் gift வாங்கிட்டு வந்திருக்காருன்னு நான்சி சொன்னா. அதுவும் நமக்கு கிடைக்காம கெடுத்து விட்டுட்டா இந்த சிந்து. நான் அப்பவே அவங்கிட்ட சொன்னேன் இவனை முதல்ல ஊருக்கு அனுப்பிச்சு வைன்னு. டே சிந்து இந்தா உன்னோட பெட்டி படுக்கை எல்லாம் கட்டிட்டு ஒழுங்கா உன் தங்கச்சியை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு போய் சேர்ற. டே சிந்து இனி ஒரு நிமிஷம் கூட நீயும் உன் தங்கச்சியும் இங்க இருக்க கூடாது. அப்படி இருந்தீங்க நடக்கறதே வேற சொல்லிட்டேன். உன்னை எல்லாம் ஆரம்பத்திலேயே தட்டி வச்சிருக்கணும். முடிவெடுத்திருக்கான் ரெண்டு பேரும் முதல்ல உங்க வீட்டுக்கு போய் சேருங்க போங்க. ஏண்டா சிந்து நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அசையாம நின்னுகிட்டு இருக்கியா? போடா முதல்ல. அண்ணா அண்ணா பிளீஸ் நான் என்ன தள்ளி விடாதீங்கண்ணா பிளீஸ் நான். ஒழுங்கு மரியாதையா உன்னோட சூட் கேஸ எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சேர்ற வழிய பாரு. நான் சித்திக்கா இப்ப போன் பண்ணி சொல்ல போறேன். என்னது இது? பண்டிக்கு உண்மையாவே ரொம்ப கோவம் வந்துருச்சா? சிந்துவை கழுத்து புடிச்சு வெளியில தள்ளிட்டானே. டே பப்ளு இந்த சிந்துவும் சோட்டுவோ அவங்க வீட்டுக்கு கிளம்பினதுக்கு அப்புறம் என்ன கூப்பிடு. அதுக்கப்புறம் நான் வெளியில வர்றேன். மை காட் எனக்கு இந்த சிந்துவ பாக்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. சிந்து நீ பண்ணின வேலையால இப்ப எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு பாத்தியா சிந்து? இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. நீயும் சோட்டுவும் போய் இமிடியட்டா நான்சி கிட்ட சாரி கேளுங்க. அவ மன்னிச்சா மட்டும்தான் அந்த பண்டி உன்னை மன்னிப்பா. சோ ப்ளீஸ் இமிடியட்டா போய் நான்சி கிட்ட சாரி கேளுங்க. ப்ளீஸ் சிந்து போ. அண்ணா லில்லி அக்கா சொல்றது அண்ணா கரெக்ட். நம்ம ரெண்டு பேரும் பெரிய தப்பு பண்ணிட்டோம். நான்சி அக்கா கிட்ட போய் சாரி கேட்டு அவங்கள மன்னிக்க சொல்லலண்ணா. சோட்டு நான்சி அக்கா நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க மன்னிப்பாங்கன்னு தோணல. நான்சி அக்கா பண்டி அண்ணா என்னையும் சோட்டுவையும் எங்க வீட்டுக்கே போக சொல்லிட்டா இருக்கா. ப்ளீஸ் கா நீங்க வந்து சொல்லுங்கக்கா. டேய் அதுக்கு என்ன என்னடா பண்ண சொல்ற? நீ தான் ஆவுனா சொல்லுவியே. பண்டி அண்ணா என்னோட அண்ணன், அவர் எதுவுமே என்ன சொல்ல மாட்டாருன்னு நீயே போய் பேச வேண்டியதானே. என்ன அண்ணனும் தம்பியும் சேர்ந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் நான் சுத்தமா நம்ப மாட்டேன். நான்சி அக்கா ப்ளீஸ் கா நாங்க எந்த டிராமாவும் பண்ணலக்கா. நாங்க உங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை மூட்டி விட்டுட்டோம்ல, அதனால பண்டி அண்ணா ரொம்ப கோச்சிட்டு எங்களை வீட்டுக்கு போக சொல்றாருக்கா. ஓ மை காட் இந்த நான்சி எதுக்கு இவ்வளவு அடமெண்டா இருக்கா? பாவம் சிந்து மன்னிச்சிடலாமே. டேய் சிந்து உன் தங்கச்சி முகத்துக்காக இந்த டைம் உன்னை மன்னிக்கிறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறம் எனக்கு உண்மையாவே கோவம் வந்து நானே உங்க ரெண்டு பேத்தையும் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். சரி வாங்க அந்த பண்டி கிட்ட நானே வந்து பேசுறேன். பண்டி டேய் பண்டி என்னடா ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் வெளியில வா. எதுக்கு நான்சி இப்ப என்ன கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா? டேய் பண்டி எதுக்கு இப்ப நீ இவ்வளவு கோவமா நடந்துக்கற? அவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே ரொம்ப ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த ஒரு டைம் அவங்கள மன்னிச்சிரலாம் பண்டி. நெக்ஸ்ட் டைம்ல இருந்து கண்டிப்பா பண்ண மாட்டேன்னு சொல்லிருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்தையும் நான் பஸ் புடிச்சு வீட்டுக்கு தான போக சொன்னேன். அவங்கள யார் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்க சொன்னது? உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டா நான் அவங்கள மன்னிச்சிரணுமா? கம் ஆன் பண்டி அவங்க ரெண்டு பேரும் சின்ன பசங்க தானே. இன்னொரு சான்ஸ் கொடுத்து தான் பார்க்கலாமே. எஸ் பண்டி நம்ம வந்து அவங்களை விட பெருசு தானே. இவ்வளவு அடமெண்டா இருக்க கூடாது. இந்த ஒரு டைம் மன்னிச்சிடு. நீங்க எல்லாரும் சொல்றீங்கங்கறதுக்காக விடுறேன். இதுக்கு மேல அவங்க ரெண்டு பேத்தால இங்க யாருக்காவது பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். சரி பண்டி அதையே நினைச்சிட்டு இருக்காத. நான் போய் எங்க அப்பா நம்ம எல்லாத்துக்கும் வாங்கிட்டு வந்த gift எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன். அத நான் ஒருத்தி மட்டும் வச்சு என்ன பண்ண போற சொல்லு. நிறைய gift வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்க பாத்தீங்களா டண்டடை எவ்வளவு பெரிய பேக் பாத்தீங்களா? நல்ல வேளை சிந்து கண்ணா இது படல. என்ன நான்சி இது இவ்வளவு பெரிய பேக்ல வாங்கிட்டு வந்திருக்காரு? ஒரு கடையே வைக்கலாம் போல இருக்கு. அண்ணா நான் நான்சி அக்கா வீட்டுக்குள்ள போனப்ப இந்த பேகை பார்த்தேன்னா நான் கூட அப்படித்தான் நினைச்சேன். அவங்க கடை வைக்க போறாங்கன்னு எனக்கு தெரியும்டா. எப்படி உன் கண்ல இருந்து தப்பிச்சுன்னு பார்த்தேன். நீ யாவது திருந்தறதாவது. சரி விடுடா பப்ளு எதுக்கு அதையே பேசிட்டு இருக்கணும். அவன் தான் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான்ல. இது என்ன தெரியுமா? இது ஒரு ட்ரெயின் செட்.
ஏ நான்சி, இது ஒரு ட்ரெயின் ட்ராக் தானே? இந்த மாதிரி டாய் நான் பாத்திருக்கேன்ப்பா, இது சூப்பரா இருக்கும். கூட நான் செட் பண்றேன் கூட. ஆமா மண்டி, இந்த மாதிரி ஆக்சுவலி ரெண்டு வாங்கிட்டு வந்திருக்காரு. ஒண்ணு நீ எடுத்துக்கோ, ஒண்ணு வந்து உங்க அண்ணன் பப்ளு எடுத்துக்கட்டும். நீங்களே இப்ப செட் பண்ணி பாருங்க. நான் செட் பண்ணி பார்த்தா எனக்கு சரியா வரல. இது செட் பண்றது ஒண்ணும் அவ்வளவு கஷ்டம் இல்ல நான்சி. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ட்ராக்க செட் பண்ணிக்கணும். இந்த ட்ராக் எப்படி இருக்கும் தெரியுமா? சைடுல ரெண்டும் ஆர்ச் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மிடில்ல வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா இருக்கும். ஏ பண்டி, இன்னும் ரெண்டு ஆர்ச் மிஸ் பண்ணிட்ட பாரு. அத போட்டினா தான் ட்ராக் பெருசா வரும். இல்லாட்டி ட்ராக் இந்த மாதிரி தான் குட்டியா வரும். அதையும் கனெக்ட் பண்ணி தரேன் கூடு. அதுக்கு அப்புறமா நீ ட்ரெயின் ஓட்டுவ. இப்ப நான் ட்ரெயின் விடுறேன். இந்த ட்ராக்ல எப்படி சூப்பரா போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஹாய் பண்டி அண்ணா, சூப்பரா இருக்குண்ணா. ஆனா நான்சி அக்கா இத உங்களுக்கு உங்க அண்ணனுக்கும் கொடுத்துட்டாங்க. ஆமா, அவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். சோ நான் ஃபர்ஸ்ட் டாய் அவங்களுக்கு தான் கொடுப்பேன். ஆனா உனக்கும் ஏதாவது கொடுப்பேன், நீ வருத்தப்படாத. முதல்ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இரு. வாவ் நான்சி, இது பென்சில் பவுச்சஸ் தானே? மூணு பேத்துக்கு ஒரே மாதிரி வாங்கிட்டு வந்திருக்காரு உங்க டாட். ஆமா ரோஸ், கரெக்டா கண்டுபிடிச்சிட்டியே. இது மூணுமே பென்சில் பவுச் தான், ஒரே மாதிரி இருக்கும். ஆனா டிசைன் மட்டும் வேற. நான் தான் மூணு வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேன். வாவ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நான்சி. என்கிட்ட கூட நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு லில்லி. இது வந்து ஒரு பர்பிள் கலர்ல யூனிகார்ன் பவுச். இருங்க, ஜிப்ப ஓபன் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நல்லா பெருசா தான்ப்பா இருக்கும். இது பாக்கறதுக்கு கூட ரொம்ப கியூட்டா இருக்கும். இதே மாதிரி தான் அந்த பிங்க் கலர் யூனிகார்னும். சரி இருங்க, இந்த பாய்ஸோட பவுச்ச ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். நான்சி அக்கா, இது பாய்ஸோட தானா? ஸ்பேஸ் டிசைன் தானா? ப்ளீஸ் அக்கா, எனக்கு கொடுங்க அக்கா. நீங்க ட்ரெயின் செட்ட தான் பண்டி அண்ணாக்கு பப்ளு அண்ணாக்கு கொடுத்துட்டீங்க. இதையாவது எனக்கு கொடுங்க அக்கா. வாவ், இந்த பிங்க் கலர் யூனிகார்ன் பவுச் எனக்கு தான் வேணும் நான்சி. ப்ளீஸ் நான்சி. ரோஸ் கவலைப்படாத, உனக்கு பிங்க் தான் பிடிக்கும் தெரிஞ்சதா நான் எங்க அப்பா கிட்ட பிங்க் கலர்ல ஒண்ணு பர்பிள் கலர்ல ஒண்ணு வாங்கிட்டு வர சொன்னேன். இந்த பிங்க் கலர் யாருக்கு தெரியுமா? உனக்கு தான். தேங்க் யூ சோ மச் நான்சி, உண்மையாவே எனக்கு இது ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஓகே ரோஸ், இந்தா பிங்க் கலரை நீ வெச்சுக்கோ. இந்த பர்பிள் கலர் வந்து லில்லிக்கு, அதுக்கு அப்புறம் ப்ளூ கலர் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பண்டிக்கு தான். நான்சி, எனக்கு தான் அந்த ட்ரெயின் செட் கொடுத்தியில்ல, இப்போ எதுக்கு அந்த பென்சில் பவுச்சும் எனக்கே கொடுக்குற? வேற யாருக்காவது கொடு நான்சி. ஆமாக்கா, அட்லீஸ்ட் இந்த டாக்டர் செட்டையாவது எனக்கு கொடுங்கக்கா. நீங்க எல்லாத்தையும் அந்த அண்ணனுக்கே கொடுக்குறீங்க. டேய் சிந்து, நீ லாஸ்ட் டைம் நாங்க வச்சிருந்த டாக்டர் செட்டை பார்த்து கேட்டே இல்ல, அதனால இந்த டாக்டர் செட் உனக்காக தான் வாங்கிட்டு வர சொன்னேன். ஹாய், ரொம்ப தேங்க்ஸ் கா. கண்ணாடி இருக்கு, ஸ்டெத்தோஸ்கோப், இது என்னக்கா இது? தெர்மோமீட்டர், ஊசி, மெடிசின், இது என்னக்கா இதெல்லாம்? நீ ஒவ்வொன்னா பொறுமையா எடுத்து பார்த்தாதானே தெரியும். இரு, நான் ஓபன் பண்ணி குடுக்குறேன். இந்த கிரீன் கலர்ல இருக்கு தெரியுமா? இதுதான் மெடிசின். யாருக்காவது உடம்பு சரியில்லைனா இது குடுக்கலாம் நீ. அக்கா அக்கா ப்ளீஸ் கா, என்கிட்ட குடுங்க கா ஸ்டெத்தோஸ்கோப். நானே என்னோட ஹார்ட்ல வெச்சு பாக்குறேன். அக்கா கேக்குது கா, என்னோட ஹார்ட் பீட் கேக்குது. இது என்னக்கா இது? குட்டி குழந்தைங்களை படுக்க வைக்கிறதா? அடுத்தது இது என்ன? இது டேப்லெட் தானே? யாருக்காவது காய்ச்சல் வந்து சளி பிடிச்சிச்சுன்னா இந்த மருந்து கொடுக்கலாம். இது பாத்தீங்களா, சின்ன மருந்து. அடுத்தது இது கண்ணாடி, எல்லா டாக்டர்ஸுமே கண்ணாடி போட்டிருப்பாங்க. இது வந்து காய்ச்சல் செக் பண்ற தெர்மோமீட்டர் தானே? அடுத்தது இது என்னக்கா? இது வந்து பாக்குறதுக்கு ஹேண்ட் சானிடைசர் மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியல. இது வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, எனக்கு தெரியும். இதுக்குள்ள எமர்ஜென்சி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கும். இது என்னது இது? ஒருவேளை பல்லு புடுங்கறதா? இந்த குட்டிய ஐ ஊசி போடுறது? உலகத்திலேயே அவங்க உங்களுக்கு ஊசி போட்டுக்கிறவன் இந்த சிந்துவா தான் இருப்பான். ரொம்ப தேங்க்ஸ் கா, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கடைசியா குட்டி பீஸ் என்னன்னு தெரியல, நான் இதை எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது சோட்டு பாப்பாக்கு தான். இது ஒரு மேக்கப் செட். சோட்டு பாப்பா ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த மேக்கப் செட் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஹாய், மேக்கப் செட்டா? ரொம்ப தேங்க்ஸ் கா. நான்சிக்கா இத பிரிக்காதீங்க, நான் அப்படியே எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நான் அப்புறமா பிரிச்சுக்கிறேன் கா. ப்ளீஸ் கா பிரிக்காதீங்க கா. எல்லாத்துக்கும் gift வந்திருச்சுல, இப்ப எல்லாத்துக்கும் காமனா இந்த சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. இது ஃபாரின் சாக்லேட் தெரியுமா? ஹாய், இந்த சாக்லேட் நான் சாப்பிட்டதே இல்ல. என்னக்கா இது? பாக்குறதுக்கு பால் மாதிரி இருக்கு. சிந்து, எங்க டாட் வந்து ஃபாரின்ல இருந்து வரும்போது எப்பவுமே இந்த சாக்லேட் தான் வாங்கிட்டு வருவாரு. இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியும் கூட. ஆமா ரோஸ் சொல்றது கரெக்ட் தான், இது வந்து ஃபாரின்ல இருந்து வருதுப்பா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாரி, நீங்க என் கூட சண்டை போட்டீங்கல்ல, வீட்டுக்குள்ள இருந்தப்ப போர் அடிச்சிச்சுன்னு நான் நிறைய எடுத்து சாப்பிட்டேன். ஆனா உங்களுக்கும் இருக்கு, இருங்க எல்லாத்துக்கும் தர்றேன். நான்சி அக்கா, எனக்கு ரெண்டு கொடுங்கக்கா ப்ளீஸ் கா. குடுக்கறேன்டா இவன் ஒருத்தன்.
அது மட்டும் இல்ல இது எல்லாத்துக்கும் கொடுத்தது போக மீதி இருந்தா நம்மளே ஷேர் பண்ணிக்கலாம் நான் வீட்டுக்கெல்லாம் எடுத்து போக மாட்டேன் எங்க அப்பா எங்க சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் தனியா நிறைய பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்தது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்க வீடியோல பார்த்த பென்சில் பவுச்சஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா classicminifood.com வெப்சைட்ல போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்ல புதுசா எக்ஸைட்டிங்கான நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் நீங்க கூகுள் பே வழியா கூட வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ பை